வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸில் ஃபிசியோதெரப்பியின் பங்கு, அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு டோர்னமெண்ட் வருது, ஒரு ஃபைனல் இது வருது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி வரும். அந்த ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஃபிசியோதெரப்பி வந்து அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே அவங்க மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அந்த ஃபைனல் இது இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறப்போ ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் இப்போ கன் ஷூட்டிங் அந்த மாதிரி மைன்யூட்டாக பண்ணணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த நேரத்தில் என்னாகும், கையில் ஒரு ஷேக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மைன்யூட்டாக பண்ணுற ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு மெடிடேஷன், யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அதெல்லாம் பண்ணணும். பண்ணினா தான் அந்த மாதிரி லெவலில் போகிறப்ப அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபைனல் போக போகிறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த கோச், ஃபிசியோதெரப்பிஸ்ட் அவங்கெல்லாம் அவங்கள தைரியப்படுத்தணும். ஃபிசியோதெரப்பியில் என்ன பண்ணுவோன்னா, செஸ் ஃபிசியோதெரப்பி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னு இருக்குது, அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் எக்ஸசைஸ் இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே ப்ரோக்ராம்லேயே ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் இது செஷன் முடித்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து எங்கே வேணால் அவங்க பண்ணலாம். ஸோ வீட்லேயும் பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம். எஸ்பெஷலி இது மாதிரி ஃபைனல் கேம்ஸு ஃபஸ்ட் டைமாக போகிறாங்க, யங் பீப்புள் ஃபஸ்ட் டைமாக போகிறாங்களே, அங்கே ஆங்ஸைட்டி ரொம்ப இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்குது, படுத்து ஒவ்வொரு பார்ட்டையும் ஃபிசியோதெரப்பி சொல்ல சொல்ல அவங்க வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அந்த ப்ரீத்திங்கோட லெவல் ஸ்லோ பண்ணுறப்ப ஃபுல் பாடியும் ரிலாக்ஸ் ஆகிடும், அவங்களோட ஸ்ட்ரெஸ் இதுவாகிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ஃபிசியோதெரப்பியில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் பதட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பிஸ் இது பண்ணணும். ஸோ வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸஸ்ங்கிறது வெறும் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், அவங்களோட மைண்டையும் காம் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி டெக்னிக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இப்போ ஒரு ஸ்விம்மிங் இல்லை ஜாகிங் இல்லை லாங் ஜம்ப்பு ஷார்ட் அது மாதிரி குதிக்கிற மாதிரி பயிர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லேண்டிங் டெக்னிக் இருக்குது. அதாவது எப்படி அவங்க அந்த கிரவுண்டை வந்து அவங்க டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து குதிக்காலில் போய் டைரெக்டாக இடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாதாரணமாக குதிக்கிறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் லேண்ட் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க ஃபுல் ஸ்பீடில் வருவாங்க, பாடி வந்து இன் மொமெண்டம் சொல்லுவாங்க. மொமெண்டம் மீன்ஸ் எப்படி, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஓடுற ட்ரெயின்லேருந்து நீங்கள் குதிக்கிறீங்கன்னா அப்படியே டக்குன்னு குதிக்கக்கூடாது, என்ன சொல்லுவாங்க, ஓ ட்ரெயினோடு ஓடி போய் அப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணோம் அப்படின்னா. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்னா, வேறது சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன ஸ்லிப்பாக இருக்கும், ஆனால் பாடி வந்து இன் மொமெண்டம் இருக்கும், அதாவது ஆக்சிலரேஷன்லேயே இருக்கும். அதனால் அந்த ஸ்பீடு மொமெண்டம் இருக்கிறதுனால டக்குன்னு அவங்க நிற்கிறப்ப பாடி மொமெண்டத்தினால அதனால சில இன்ஜுரிஸ் வரும். ஸோ அவங்களுக்கு லேண்டிங் டெக்னிக் இருக்குது, அதே மாதிரி அவங்க எப்படி விழணும், வேறது வந்து அப்படியே போய் விழுந்தோம் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக அப்படி விழுறோம் அப்படின்னா, கையை ஊனி விழுறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படியே உடம்பை சாய்ச்சி விழ சொல்லுவோம், இது ஒரு ஸ்மால் டெக்னிக். இது மாதிரி அந்த மாதிரி பண்ணுறப்ப ஏரியா வந்து ஜாஸ்தி ஆகிறப்ப, ஒய்டு ஆகிறப்ப அந்த ஃபோர்ஸ், மொமெண்டம், ஆங்கிள் எல்லாமே மாறிடும். அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஜுரி வந்து ஆகும், ஆகாமல் இருக்காது, ஆனால் சிவியாரிட்டி ஆஃப் தி இன்ஜுரி, அது வந்து ஃப்ராக்சர் ஆக போதா இல்லை பெரிய லிகமெண்ட் இன்ஜுரி ஆக போதா இல்லை சின்ன ஸ்ப்ரெயின் ஆக போதா இல்லை கன்ஃபியூஷன் ஆக போதா அப்படிங்கிறதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு லேண்டிங் டெக்னிக்கு, ஃபால் டெக்னிக்கு, அண்டு ஆங்ஸைட்டி டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கு, இதெல்லாமும் ஃபிசியோதெரப்பியில் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கு இன்ஜுரி ஆறுத தடுக்க முடியும், அப்படி வந்தாலும் அந்த இன்ஜுரி வந்து குறைச்சலாக இருக்கும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.